செய்ய தேவையான நிலையில் மீண்டும் இந்த புனித போராடி நம்முடைய அவர்களின் மிகச்சிறந்த உழைப்பில் வெளிவந்திருக்கின்றது. இந்த இதழுக்கு தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைவரும் கருத்து ஆதரவை தருவோம் என்று கூறி ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய பதிவு. நான் மிக அதிகமாக அவரை பற்றி தெரிந்தவர் இல்லை. பாவலவீர ஐயா அவர்கள் கொடா சிறையில் குழல் சிறையில் கொடா சட்டத்தில் இருந்த பொழுது பழனி பாபா ஐயா அவர்களையும் ஒன்றாக நாங்கள் சிறைக்கு சென்ற போது பார்த்தோம். நாங்கள் சிறைக்கு சென்று அவர்களை சோர்வாக சிறைக்குள்ளிருக்கின்றவர்களை நாங்கள் சோர்வான உணர்வோடு நான் சென்று பார்த்த பொழுது அங்கே மிகவும் துடிப்புடனும் எங்களை எல்லாம் மிகவும் ஊக்கத்துடனும் பழனி பாபா அவர்கள் நீங்கள் எல்லாம் இங்கே எழுதி பதிவு செய்திருக்கின்றார்கள், அடுத்த தலைமுறை வரும் போராடும் என்று சொன்ன அந்த உணர்வை அன்றைக்கே நாங்கள் அவர்களிடம் உள்வாங்கிக் கொண்டோம். அந்த அளவிற்கு ஊக்கமுடைய ஐயா அவர்களின் வழியில் நாங்களும் இந்த இதழுக்கான கருத்தை பகிர்வோம், உழைப்பை பகிர்வோம் என்று